வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரிப்பன் நாடா. இது ரிப்பன் பக்கோடான்னு கூட சொல்லலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பச்சரிசி, கடலைப்பருப்பு, வெண்ணெய், மிளகாய் பொடி, உப்பு, தோரம்பருப்பு. வெறும் வாண்டலியில் இந்த கடலைப்பருப்பை சேர்த்து கொஞ்சமாக அப்படியே சூடு பண்ணிக்கலாம். இது கலர் மாற வேண்டாம், லைட்டாக சூடு பண்ணால் போதும். 5 கப் பச்சரிசிக்கு 3/4 கப் கடலைப்பருப்பு எடுத்துருக்கோம். அந்த வாண்டிலேயே இப்போ 1/4 கப்பு தோரம்பருப்பை சேர்த்து இதே மாதிரி சூடு பண்ணிக்க போகிறோம். சூடு பண்ண கடலைப்பருப்பையும் தோரம்பருப்பையும் இந்த அரிசி கூட சேர்த்து ஆற வச்சுக்கலாம். ஆறின உடனே இந்த மாவு மிளகு எடுத்துகிட்டு போய் நல்லா பொடியாக அரைச்சிக்கலாம். இந்த 5 கப் அரிசி, 3/4 கப்பு கடலைப்பருப்பு, 1/4 கப்பு தோரம்பருப்புக்கு நம்மளுக்கு 200 கிராம் வெண்ணெய் தேவை. மொத்தமாக எல்லா மாவையும் சேர்த்து பிசையாமல் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மாவு பிசைஞ்சிக்கலாம். இப்படி பண்ணும்போது நம்மளோட ரிப்பன் நாடா நல்லா டேஸ்ட்டாக அழகாகவும் வரும். மாவை நல்லா சளிச்சிட்டு எடுத்துக்கலாம். அது கூட வெண்ணெய் சேர்த்து நம்ம நல்லா கிரம்பிள் பண்ணிக்கலாம். கூடவே பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். மிளகாய் பொடி உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக காரம் வேணால் கொஞ்சமாக, நிறைய காரம் வேணால் நிறைய சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஹார்டான ரிப்பன் பக்கோடா வேணும்னா நீங்கள் வெண்ணெயோட அளவை கம்மி பண்ணிக்கோங்க. 200 கிராம் வெண்ணெய் சேர்க்கும் போது ரிப்பன் பக்கோடா சாஃப்டாக அப்படியே வாயில் கரையிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு நம்ம மாவை பிசைஞ்சிக்க போகிறோம். நல்லா கை வச்சு பிசைஞ்சிக்கலாம். மாவு ரொம்பவும் லூஸாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் டைட்டாக இருக்கக்கூடாது. அப்படியே விரலை வச்சு அமுக்கினா ஃப்ரீயாக உள்ளே போகணும் விரல். பதம் பார்த்து பார்த்து தண்ணி சேர்த்துக்கோங்க. மாவு பிசைஞ்சா நல்ல ஒரு பந்து மாதிரி வரும். அது வரைக்கும் மாவை நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இந்த ரெசிபி நான் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகி என் ஹஸ்பண்டோட அத்தைக்கிட்டேருந்து வாங்கின ஒரு ரெசிபி. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும் ரிப்பன் பக்கோடா. ரிப்பன் பக்கோடோட அச்சு வந்து ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரெயிட்டாக லைன்ஸ் மாதிரி இருக்கும். அந்த அச்சை நம்ம முறுக்கு அச்சில் போட்டுக்கலாம். முறுக்கு அச்சில் மாவு போடுறதுக்கு முன்னாடி நல்லா எண்ணெய் தடவிக்கலாம். ஒவ்வொரு தடவையும் மாவு எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட கையை தண்ணியில் நினச்சிக்கிட்டால் மாவு ஒட்டாமல் வரும். ஒரு கடாயில் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நேரவே நம்ம இதை எண்ணெயில் புழிஞ்சிக்கலாம். அடுப்போட டெம்பரேச்சரை மீடியம்க்கு கீழே, லோக்கு மேலே வச்சுக்கலாம். ஒரு சைடு கொஞ்சம் குக் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை இன்னொரு சைடு குக்கறதுக்கு திருப்பி போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா குப்பளிச்சு நிந்த உடனே நம்ம இதை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். பபுள்ஸ் நின்று போச்சுன்னா நம்மளோட ரிப்பன் நாடா குக்காக எடுத்துன்னு அர்த்தம். இது மெலிசு ரிப்பன் அச்சில் பண்ணது, அதனால் சீக்கிரமே குக்காயிடும். பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக தின்னாக கிறிஸ்பியாக இருக்குல்ல. வாயில் போட்டால் அப்படியே கரைஞ்சி உள்ளே போகும். இது வந்து திக்கான ரிப்பன் நாடா. மோல்டில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் பல்லு பல்லாக இருந்தது. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது, அதனால் அதில் ட்ரை பண்ணது. இது கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இது ரிப்பன் நாடாலேயே இன்னொரு மோல்டில் பண்ணது. கொஞ்சம் திக் திக்காக ரிப்பன் மாதிரி இருக்கும். இது மெலிசா பட்டப்பட்டையாக வர அச்சில் ட்ரை பண்ணது. உங்ககிட்ட எது இருக்கோ, உங்களுக்கு எது பிடிக்குமோ நீங்கள் அதில் ட்ரை பண்ணிக்கலாம். ஒரு டிஷ்யூ பேப்பர்லேயோ வடித்தட்டிலையோ போட்டு எண்ணெயெல்லாம் வடிச்சுக்கலாம். நான் கொஞ்சம் ரிப்பன் பக்கோடா எடுத்து நொறுக்கி காமிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ கிறிஸ்பியாக லைட்டாக இருக்கும்னு தெரியும். தொட்ட உடனே ஈஸியாக உடையுது பாருங்கள். இந்த அளவை மாற்றாமல் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக வரும். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி ஈட்டிங், ஹாப்பி ஜென்மாஷ்டமி.